நாளை சர்வதேச முதியோர் தினம் கொண்டாடப்படுவதை ஒட்டி முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் முதியோருக்கு உரிய மரியாதை அளித்து கவனமுடன் பேணி காப்பதே அனைவரின் தலையாய கடமை என தெரிவித்துள்ளார். மூத்த குடிமக்கள் பாதுகாப்பாகவும் அவர்களின் அடிப்படை வசதிகளை பூர்த்தி செய்யும் வகையிலும் தமிழக அரசு பல்வேறு திட்டங்களை சீரிய முறையில் செயல்படுத்தி வருவதாக தெரிவித்த முதலமைச்சர், சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் முதியோருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் ஓய்வூதியம் திட்டத்தின் கீழ் 13,53,736 முதியோர்களும் பயனடைந்துள்ளதாக கூறியுள்ளார். கொரோனா பேரிடர் காலங்களில் 78,937 முதியோருக்கு சமுதாய கூடங்கள் மூலம் இலவசமாக உணவு வழங்கப்பட்டதாக கூறியுள்ள முதலமைச்சர், சிறப்பாக முதியோர் நலத்திட்டங்களை செயல்படுத்தி வரும் தமிழக அரசுக்கு வயோஷேஸ்திரா சம்மன் விருதை மத்திய அரசு வழங்கி கௌரவித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளாா்.